ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தம் வேகன்சினா ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது டேரெக்டாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ரெண்டு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சுதுதான் பாருங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்எல்சி இந்தியா லிமிடில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் சொல்லுவோம் அங்கேருந்தா வந்திருக்கு மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட் தான் இது இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் தான் காமிச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரில வந்து எடுக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்பர்டைஸ்ங்கிற கேட்டகிரிலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்பர்டைஸ் அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பரண்டைஸுங்கிற கேட்டகிரில வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே வந்து நல்லவன் ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸோ மைனிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபார்மசிஸ்ட் இந்த மாதிரி வந்து மொத்த ஒரு இரநூத்தி ஒரு வேக்கன்சி இருக்கு இதுக்கு ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிக் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் பிகாமில் வந்து காமர்ஸு அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு ஜுவாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா நூற்றி அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஸ்டைஃபனை வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் ஸோ அதேமாதிரி டெக்னீஷியன் டிப்ளமோ அப் வந்து பாருங்க இதுக்குமே வந்து இந்த நிலவன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி வேகன்சி இருக்கு பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் இதுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒன் இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன்னைஸ் பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஸோ அந்த லெவலன் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து இப்போ மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வந்து கம்பியூட்டர் சயின்ஸ்னால் ஸோ அந்த இலவன் டிபார்ட்மெண்ட் முடிச்சு தான் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் வந்து நீங்கள் அந்த டிகிரியில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சுருக்கணும் அதே மாதிரி தான் டிப்ளமோல வந்து அந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க பாஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் யார் யாரெலாம் இதுக்கு வந்து எலிஜிபிள்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த பேஜ் தான் இது வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேச்சில் நீங்கள் பாஸ்வர்ட் ஆனவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெத்தட் ஆஃப் செலக்ஷனால் வந்து உங்களுக்கு வந்து டேரக்டாக வந்து பார்த்தோன்னா ஷார்ட் பண்ணி உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஷார்ட் பண்ண போகிறாங்க உங்களோட குவாலிஃபிகேஷனோட மார்க்கை வச்சு தான் அவங்க வந்து சார்ட்டிலஸ் பண்ணி இந்த இதுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி தான் வந்து நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த சப்ஜெக்ட் படி நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து சாட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜருமே பாருங்கள் இதில் இருக்குது ஸோ அதாவது பார்த்தோன்னா என்எல்சி இந்தியா டாட் இந்த வெப்சைட்டில் போனதும் உங்களுக்கு வந்து கேரியர்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் அப்ரண்டிஷிப் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணோம் ஸோ அதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதை ப்ரிண்ட் எடுத்துகிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறது இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெல்த்துலேருந்து இருந்து டிசியிலேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து இதில் ஒரு பத்து இது கொடுத்துருக்காங்க இந்த பத்து டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸோ செல் ஃபோட்டோஸு தான் வந்து அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சீடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்ரஸ்மே வந்து பாருங்கள் மேலேயே கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃபீஸ் ஆஃப் தி ஜென்ரல் மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க பற்றியில் ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நெய்வேலி அட்ரஸ்க்கு வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் இணைச்சி செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இணைச்சி ஸோ நீங்கள் போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கான கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தினா அதுக்கான லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அனதர் நோட்டிஃபிகேஷன் நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் நோட்டிஃபிகேஷனு ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே தான் இதில் வந்து எந்த கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ ட்ரேட் கேட்டகரிக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க நான் இன்ஜினியரிங் அப்பர்டர்ஷிப் அப்படிங்கிற கேட்டகரிக்கும் வந்து எடுக்கிறாங்க ஸோ ட்ரேட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்டைஃபனை வந்து டென் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபனை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேம் இதே தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இணைச்சி ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதே தான் சேம் அதே தான் நான் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் ஆனால் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்கள் ஸோ மினிமம் வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்